வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சிஸ் ரெக்கமெண்டேஷன். ட்ரக் மாஃபியா படங்கள் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த படங்களில் மோஸ்ட்டாக காமிக்கிறது என்னென்னா, அந்த ட்ரக் டீலர், அதாவது ட்ரக் லார்ட் வந்து ரொம்பவே ஒரு பெரிய பேய் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது யாருமே பார்க்காத ஒருத்தன், பட் அவன் எல்லாருக்கும் அவனோட பேர் தெரியும், அவன் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறான். பட் யார் அது அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டோட தான் எல்லா ட்ரக் மாஃபியா படங்களும் போகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பல படங்களில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் சில படங்களில் ரொம்பவே பெஸ்ட்டாகவும் கிரிப்பிங்காகவும் ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் கிரிப்பிங்கான ட்ரக் மாஃபியா பற்றின படம் தான். இந்த படத்தோட பேர் த பிலீவர். இது 2018 வெளிவந்த ஒரு சவுத் கொரியன் க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்ம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு லீ ஹே யங். அண்ட் இந்த படம் 2012 வெளிவந்த சைனீஸ் ட்ரக் வார் அப்படிங்கிற படத்தோட ரீமேக்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வான் ஹூ, இவர் வந்து ஒரு போலீஸ் டிடெக்டிவ். இவருக்கு வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் வருது. அது என்னன்னா, மிஸ்டர் லீ, இவன் வந்து ஒரு பெரிய ட்ரக் லார்ட், இவனை யாருமே பார்த்ததில்லை, பட் இவன் வந்து ட்ரக் மாஃபியால பயங்கரமான கொடி கட்டி பறந்துட்டு இருக்க ஒரு ஆள். இவனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கிறது தான் அவரோட அசைன்மெண்ட். ஆனா மிஸ்டர் லீயை வந்து யாருமே பார்த்ததில்ல. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு அவருக்கு சுத்தமா தெரியறது இல்ல. அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து நான் தான் மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இல்லீகலா நிறைய பிசினஸ் பண்ணிட்டும் வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அந்த மிஸ்டர் லீயை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வான்ஹோக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஸோ அப்படி ஒரு நாள் வான்ஹோவை தேடி ஒரு யானாக் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க ஹெல்ப் கேட்டு. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு மிஸ்டர் லீயை தெரியும், அவன் வந்து என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க காரணமாக காமிக்கிறது என்னன்னா, லீ கூட எனக்கு மோதல் ஆயிடுச்சு, ஸோ அதனால அவன் வந்து என்ன கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் போகிற இடத்துல பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த மிஸ்டர் லீயை நான் வந்து உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. தொடர்ந்து அங்கேருந்து அந்த மிஸ்டர் லீயை தேடுற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து அந்த பாம் பிளாஸ்டான இடத்துக்கு போலீஸ் போகிறாங்க. அங்கே வந்து பல பேர் இறந்து கிடக்குறாங்க அந்த பிளாஸ்டில். அங்கிருந்து மீட்கப்படுறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவன் பேரு ராக்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே காயத்தோட காப்பாற்றப்படுறான் போலீஸால. அதுக்கப்புறமா ஒரு நாய் வந்து பாதி எரிஞ்சு போய் அதையும் வந்து போலீஸ் காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறமா ராக் கிட்ட வந்து மிஸ்டர் லீயை பத்தி விசாரிக்கிறாங்க வான் ஹூ. அப்புறம் அதுக்கு அவன் சொல்றது என்னன்னா, நான் வந்து முன்னாடி மிஸ்டர் லீயோட கேங்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஸோ நீ லீயை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் பார்த்ததில்ல, பட் நான் உங்களுக்கு வந்து அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நானும் உதவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் வந்து முன் வரான். அதுக்கு காரணம், அவங்களோட அம்மா வந்து அந்த பாம் பிளாஸ்டில் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா ராக்கோட ஹெல்ப்போட வான்ஹோவோட டீம் வந்து அந்த மிஸ்டர் லீயை தேடி போகிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ராக் வந்து மிஸ்டர் லீயை கண்டுபிடிக்கிறதுல எந்த அளவுக்கு உதவியாக இருக்கான் போலீஸ்க்கு, அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து போடுற பிளானில் வந்து மிஸ்டர் லீ கிடைக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மெயினான பிளாட். ஆனால் இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலாக ஒரு பெரிய சஸ்பென்ஸும் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற மேஜரான ஹைலைட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ரொம்பவே ஸ்டைலிஷான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, நல்ல பிஜிஎம் இருக்குது, அண்ட் இந்த படத்தில் வெரி குட் சஸ்பென்ஸ், ட்விஸ்ட் டேர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு த்ரில்லருக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சேர்ந்த ஒரு படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் எங்கேயுமே லேக் ஆகிறது இல்லை, நமக்கு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கவும் வைக்கிறது இல்லை. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ஃபுல்லி பவர் பேக்டு படம்னு சொல்லலாம். இந்த படம் வந்து 18+ மட்டுமே பாருங்கள், இது நாட் ஃபார் ஃபேமிலி. ஏன்னா நிறைய பிளட்ஷெட் சீன்ஸ் அப்புறம் ப்ரொஃபனிட்டி சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பெஸ்ட் படத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.